ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சூப்பரான சிக்கன் ஃப்ரை தான் நம்ம செய்ய போகிறோம். அதுவும் கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன். செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எப்படி வாரத்துக்கு ஒருக்கையாவது இது செய்யணும்னு நமக்கு தோணும். சிம்பிளான மெத்தட் தான் இது. எப்படிலாம் செய்யலாம், எவ்வளோ ஈஸி மெத்தட் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம் வாங்க. இந்த சிக்கன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 200 கிராம். இது கடையில் வந்து நம்ம வாங்கும்போதே இந்த மாதிரி போன்லெஸ் சிக்கனாக வேணும் அப்படின்ட்டு நம்ம வந்து அங்கே வச்சே கட் பண்ணி வாங்கினே தான். இப்போ இதை நல்லா கழுகி எடுத்துட்டு இந்த மாதிரி கத்தி வச்சு நல்லா லைன் வரைச்சி வச்சோம் அப்படின்னா இது வந்து மசாலாலாம் கோட்டாகி நமக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து மல்லி இலை ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து ஃபஸ்ட் இன்க்ரீடியண்ட்டே நமக்கு வந்து மல்லி இலை தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து ஒரு பகுதி எலுமிச்சம்பழம் சாறு நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல புளிப்பு தயிர் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பு இல்லாமல் ஆட் பண்ணிடாதுங்க, புளிப்பை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எரிவுக்கு தகுந்தபடி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம அரைக்க போகிறோம், கட் பண்ணி ஆட் பண்ணால் ரொம்ப நல்லது. பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது என்ன அப்படின்னா கறிவேப்பில் நல்லா காய வச்சு பொடிச்சு வச்ச பொடி. அதில் வந்து 1 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இல்லைனா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அவசியத்துக்கு சால்ட்டு இது கூடவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பெப்பர் வந்து 1 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, உங்களுக்கு எரிவுக்கு தகுந்தபடி ஃப்ளேவருக்கு தகுந்தபடி நமக்கு கூட்டி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கூட்டி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கூட வாட்டர் ஆட் பண்ணாது, இதை நல்லா அரைச்சி எடுத்துட வேண்டியதுதான். நம்ம சொன்னது போல் சால்ட்டும் இது கூட நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கோட் செய்யறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும், அதுக்கு வேண்டிதான். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்த பேஸ்ட் எல்லாமே இதில் ஆட் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ சாதாரணமாக நம்ம வந்து மசாலா வந்து திரும்பி எடுக்கிறது போல இந்த சிக்கனை வந்து இந்த மாதிரி மேலே கீழே எல்லா சைடும் படக்கூடிய அளவுக்கு சூப்பராக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். இது வந்து 1/2 மணிக்கு நம்ம வந்து ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். ஃப்ரீசரில் வைக்கப்ப அப்படியே வச்சிடக்கூடாது, இதுக்கு வந்து லிட்டு போட்டு அடைச்சி வச்சோம் அப்படின்னா அதில் உள்ள நீராவி ட்ராப்ஸ் இருக்கலாம், அது இதில் வந்து படாதிருக்கும். அதனால் அதை நான் வந்து 1/2 மணிக்கு நம்ம வந்து கோட் பண்ணிக்கிட்டு நம்ம ரெஸ்ட்டில் வைக்க போகிறோம். இது மாத்திரம் இல்லை, எந்த சிக்கன் எந்த ஒரு ஃபிஷ்ஷுமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு வச்சுட்டு 1/2 மணிக்கூர் கழித்து நான் எடுத்துட்டேன். இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இந்த ஃப்ரை பேனில் என்ன ஆயில் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து கடலெண்ணெய். இந்த கடலெண்ணெய் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு ஃப்ளேவரை நமக்கு தரும். சிலவங்களுக்கு இந்த ஸ்மெல் இஷ்டப்படாது. இஷ்டப்படாதவங்க உங்கள் ஃபேவரேட் ஆயில் வச்சு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து டீப் ஃப்ரை பண்ணலை, இது வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். மறிச்சும் திரிச்சும் போட்டு நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி பெரிய பீஸாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஆளுக்கு இல்லை, ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கும் அப்படின்னா 4 பேரும் ஒரு பாத்திரத்தில் வச்சு நம்ம வந்து கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மறிச்சும் திரிச்சு நம்ம போட்டுக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறமா ஒரு சின்ன பீஸ் வந்து பட்டர் எடுத்துக்கணும். பட்டர் எடுத்து இது எல்லா இடத்துலையும் இந்த பட்டர் படக்கூடிய அளவில் நல்லா கோட் பண்ணி விட்டுக்கணும். அது வந்து மறிச்சும் திரிச்சும் போட்டு நம்ம வந்து கோட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு சாஃப்ட்னஸ்ஸை நமக்கு தரும். இப்போ பாருங்கள், ஒரு தடவை நம்ம மறிச்சோம், ஒரு தடவை இந்த சைடு மறிச்சோம், அந்த மாதிரி இல்லாமல் 2-3 தடவை இந்த மாதிரி மறிச்சும் திரிச்சு நம்ம போட்டு நல்லா வேக வச்சிடணும். அந்த கலரே சூப்பராக இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. மற்ற மாதிரி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருக்கோம், ஆனால் வந்து இந்த மல்லி இலை ஆட் பண்ணி இந்த மாதிரி இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களை வந்து விரும்பி கேட்பாங்க, என்னென்னா ஒரே மாதிரி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத இந்த மாதிரி வித்தியாசமாக நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். ஓகே, பாய்.